அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளையறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் செய்திகள் வீடியோவை கடைசி வரைக்கும் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடரும் சப்போர்ட் பண்ணுங்க கோயத்துறைய தினார் மதிப்பு மூலதா பத்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு சதமாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கில் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி நான்கு சதமும் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதவாகமாக உள்ளது ஜெமியாக்கில் உள்ள மிஷின்லையும் சரி அப்ளிகேஷன்லேயும் சரி ஒன்றே காதினால் தான் கட்டணமாக அறவிடுறாங்க கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதை பற்றியுமே உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது நீங்கள் ஏதாவது புதிதாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு பணம் அனுப்ப போறீங்களா இருந்தால் சீட்டில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் இதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ் கோபரேஷன் இந்தியாவுக்கு பணம் என்று எழுநூற்றி ஐம்பது ஃபியூஸும் இலங்கை பணம் மனு ஒரு தினமாரும் கட்டணம் அறுவுறாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் காபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக வரவுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினர் மட்டுமே கட்டணம் அறவுறாங்க கோயிட் ஏஷியன் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் மற்றும் ஐநூறு ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் அறுவிடறாங்க கோயத்தில் அல்நாதா ஏஆர்வை அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலுகாஸ் கேபிஇ யுஏஇ ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ஃபேர்ஸ் ஐநூறு ஃபேர்ஸ் எழுநூற்றி ஐம்பது ஃபேர்ஸ் நானூறு ஃபேர்ஸ் இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் இந்த நாட்களில் அரவிடுறாங்க குறிப்பாக ஏஆர்ஒய் யூஜே அமான் எக்ஸ்சேஞ்ச் அல்நாதர் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த நாட்களில் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்குது குறிப்பாக ஏஆர்வாயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல் இலங்கைக்கு ஆயிரத்தி இரண்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் பத்து ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்குது அதால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க அதே மாதிரி ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா மட்டும் போடுங்க இல்லைனா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் மூலமே அனுப்புங்க கோயித்துறையை தங்க விலையை பார்த்துடலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை பதினைந்து தினார் தொள்ளாயிரத்தி பதினோரு ஃபேஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ஃபேஸ் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபது தினார் ஐநூறு ஃபேஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் இருநூற்றி பதினான்கு ஃபேர்ஸ் இந்த நாட்களில் மறுபடியும் தங்க விலை குறைஞ்சி வருது ஆனால் நூறு ஃபேர்ஸ் ஐம்பது ஃபீல்ஸ் ஆளு தான் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எதிர்வரும் நாட்களில் விலை குறைஞ்சா வாங்கலாம் இன்றைக்கு ஒன்பதாவது நோன்பு ஆரம்பமாக இருக்குது நோன்பு பிடிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் அதிகாலை அதே போல் நோன்பு திறக்கும் நேரம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வர வர காலையில் அதிகாலையில் நோன்பு பிடிக்கிற நேரம் வந்து கம்மியாகிட்டே போகுது கோயத்து வானிலை அறிக்கை அவதான மையம் தெரிவித்த மாதிரியே பார்த்திங்கன்னா மழை ஆரம்பமாக இருக்குது நேற்றைய தினம் சாதாரணமாக ஒரு எட் எட்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எகேலா அபு ஃபத்தீரா புல் ஹசானியா இந்த மாதிரி பகுதிகளில் ஆனால் பெய்த மலை என்னவோ கொஞ்சம் சிறு சிறு துளிகளாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மலை அதிகமாக பெஞ்சிருந்துச்சு குறிப்பாக மஹபூலா பகுதி மங்காப் பகுதி ஃபேஹில் சைட்லெலாம் அதிகமான மழை இருந்துச்சு அப்புஃபத்திரீரா புல் ஹசானியா குசூர் அம்பாரக்கல் கபீர் இந்த மாதிரி பகுதிகளிலாம் லேசான மலைதான் இரவு நேரத்தில் இருந்துச்சு ஆனால் இரண்டு நாளைக்கு தொடரும் அப்படின்னு தான் தெரிஞ்சுருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தொடரும் அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால்மி இந்த நீங்கள் இந்த பா காட்சியை பார்க்கறது பார்த்திங்கன்னா சால்மி பகுதிகளில் நேற்றைய தினம் எடுத்த ஒரு காட்சி பாருங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு நேற்றைய தினம் இரவு எட்டு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கெல்லாம் வீதிகளில் இருந்த நிலை இது வானிலை ரொம்ப மோசமாகிட்டு போகுது தயவு செய்து ரொம்ப இருங்க அதே போல் ஓட்டுநர்கள் மிச்சமும் கவனம்

காலநிலை காரணமாக பாடசாலை மாணவிகளை ஏற்றி சென்ற ஒரு வேன் வண்டி ஒன்று யுனிவர்சிட்டி கல்லூரி மாணவிகளை ஏற்றி சென்ற வேன் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்குது அந்த வேன்ல போன இரண்டு மாணவிகள் அவ்வளாமா நல்லாயி வயநாளி ராஜூன் உயிரிழந்திருக்கிறாங்க ஓட்டுநரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வண்டி எப்படி போய் லைட் கனல் அடிச்சிருக்குன்னு பாருங்க கரண்டு கம்பத்தில் அடிச்சிருக்குது தயவு செய்து ரொம்ப கவனம் இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சூழலில் காலநிலை ரொம்ப மோசமாக பனிமூட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க பாருங்க இந்த மாதிரி விபத்துக்களை அடிக்கடி உங்களுக்கு தெரியப்படுத்துறது இந்த சூழல் உங்களுக்கும் தான் தயவு செய்து வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த நாட்களில் நோன்பு பத்து நெருங்கிட்டு இருக்குது இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சோதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக சோதனைகள்னா வீதிகளில் இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பள்ளி வாயில்களுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த நாட்களில் தராவி தொழுகை நடக்கக்கூடிய நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள போகக்கூடிய ஓட்டுநர்கள் தயவு செய்து வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க குடியிருப்பு பகுதிகளில் போகும்போது இந்த தராவி நேர தொழுகை மற்றும் தொழுகை நேரங்கள் அனைத்து நேரங்கள்லையுமே குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க சில நேரங்களில் டெலிவரி கொண்டு போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போக வேண்டி இருக்கலாம் இந்த மாதிரி சூழல் என்ன இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வேகத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த நோம்பு மாதத்தில் நிறைய குழந்தைகள் வந்து வெளியில் விளையாடி தெரிவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வாக்கிங் போவாங்க நடக்கிறதுக்காக போவாங்க வீதிகளில் எப்போவுமே ஜனங்கள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்கள் ஒரு பனிப்பெண்ணுக்கு நடந்த துயரமான சம்பவம் விரல்கள் அனைத்தும் வெட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனிப்பெண் என்ன சம்பவம் என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் பனிப்பெண் ஒருவர் வீட்டில் இறைச்சி அரைக்கக்கூடிய இந்த மெஷினில் கைமா பண்ணக்கூடிய மெஷினில் இறைச்சி அரைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய கை வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்குது அதில் விரல்கள் எல்லாம் வெட்டப்பட்டது அப்படின்னு தெரிச்சிருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கு பனிப்பெண்கள் இந்த மாதிரியான உபகரணங்கள் உங்களுக்கு பாவிக்க தெரியலைன்னா அது எப்படி பாவிக்கிறது அப்படின்னு அவங்கள்ட்ட சரி கேட்டு கொயிட்டிங்கள்ட்ட சரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்ட்ரக் ஆகிட்டு இறுகிடித்து இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அவசரமாக உடனே அதை திறந்து அந்த மூடியை திறந்து உள்ளே கையை போட்டு பிளேட்டில் இருந்துக்கிற எல்லாத்தையுமே எடுக்காமல் ஃப்ளக்கை கலட்டி விட்டுட்டு மின்சாரத்தை முதல்ல துண்டிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளியர் பண்ணுங்கள் சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா அவசரமாக எப்படியுமே இந்த நாட்களில் நோன்பு மாதம் ரொம்ப அவசரமாக வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் நேரம் ரொம்ப தாமதமாகும் இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் அந்த நியூஸ் போகிறதே நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும் பணிப்பெண்களுக்கும் இதே நிலை தான் ஆனால் ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சாலும் உங்களுடைய உடமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாத்துக்கோங்க நமக்கு கை இழந்தாலோ கால் இழந்தாலோ ஏன் உயிரை கூட இழந்தாலோ நம்மளுடைய குடும்பம்தான் பாதிக்கப்பட போகிறாங்க எந்த ஒரு வேலையிலையும் நிதானமாக அவதானமாக செஞ்சுக்கோங்க தயவு செய்து அதே மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் நிறையவே <applause> வந்து தீ விபத்துகள் ஏற்படுத்துகிறது மத்பக் கிச்சன்ல தான் அதிகமான விபத்து அப்படினு தெரிஞ்சிருக்காங்க தீ அணைப்பு படை வீடுகளல வேலை செய்ய கூடியவங்க தயவு செய்து கவனம் أجهزة الأمن والسلامة جدا مهمة أن تتوافر في جميع المنازل منها مطفأة الحريق لازم تكون عند مخرج الطوارئ كاشف الدخان لازم يكون في جميع أرجاء أج المنزل بطانية الحريق مكانها في المطبخ لا قدر الله حصل معك أي حادث تقدر تستخدم هذه الاجهزه وراح تقلل من نسبه الحوادث حتى وصول رجال الاطفاء الى الموقع. في حال اي حادث لا تتردد بالاتصال على هاتف الامان 112 واحد واحد ونتمنى السلامه للجميع. هذه ما ادري ريم ونرم صباح الناصر باودي قال لك ورا بيت تي في بدي اتبرك ده اه اند سول لا ادي كمان بادي كنا موجه تنا <applause> رلا نرى يحيره بادي كبرك رانغه ورا نيتيانة بحدي ورايند بده اونغلين كاباتي ركرانغه நிறைய வீடுகளில் கிச்சன்லேயே தான் தீ விபத்துக்கு முக்கியமான காரணம் தயவுசெய்து கவனமாக இருங்க உள்துறை அமைச்சகம் அறிவித்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களுக்குள் போலியாக குடியுரிமை பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எழுநூறாக உயர்ந்துள்ளது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு நபர்கள் வந்து குடியுரிமையை ஃப்ராடு பண்ணி தான் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது எத்தனை பேருக்கு கோய்ட்டி குடியுரிமை பறிப்போகப் போகுது எத்தனை பேருடைய கஃபீல்களுக்கு இந்த நிலைமை வரும்னு தெரியலை எத்தனை பேர் கஃபீல்களை இழக்க போகிறீங்க அதே மாதிரி அப்படி கஃபீல்கள் ஃப்ராடு பண்ணி அவங்கள தண்டிச்சா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை என்ன அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது முன்னாள் உள்துறை அமைச்சர் ஷேக் தலாக் ஹாலித் வெளிநாட்டவர்களே டார்கெட் பண்ணினார் கோய்த்தி குடிமக்களை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டார் இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அலமதுல்லா வெளிநாட்டவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு ஆனால் كويت كوري مكلا بيجي سيرار تبارك الرحمن داخل وزارة خارج وزارة بالكويت برا الكويت عسى الله يحفظك على حب الشعب الكويتي هذا <applause> فضل الله عليه سبحانه وتعالى شعب الكويت بالقلب ده. بالقلب ده. إحنا موجودين لخدمة الكويت سواء المركز ولا من غير مركز, مركز. أنا مصير هذا مصيرنا وهذا هذا وجودنا. وهم جذورنا تدري إن فاقدينك فاقدينك يا حبيبي الشعب الله يحفظك மறைந்த மன்னர் ஷேக் நவாஃப் அஹமது அல் ஜாப்ரால் சபா அவர்களுடைய மகன்கள் மற்றும் குடும்ப உறவினர்களை சந்திக்கும் நிகழ்வு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது இந்த நேரத்தில் தற்போதைய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கொண்ட முக்கிய குழுக்கள் பங்கேற்ற காட்சி ஒன்று உண்மையிலே தொழிலாளர்கள் நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு நேற்றைய தினம் ஹவாலி பகுதிகளில் சிக்னலில் போது பெய்ரூட் ஸ்ட்ரீட்டில் சிக்னலில் போது உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த உணவுக்காக எவ்வளோ பேர் போலீனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் தயவு செய்து உணவுகளை வீண் விரயம் பண்ணாதீங்க அந்த உணவு இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் சமைச்சு கூட சாப்பிட்றதுக்கு சிலருக்கு வழி இருக்காது சிலர் வந்து இந்த பார்ட்டிஷன் ரூமில் சின்ன சின்ன ரூமில் இருப்பாங்க கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் அந்த மாதிரியான நபர்கள் இன்றைக்கி ஒரு வேலை உணவு கிடைச்சாலும் போதும் அப்படின்னு இந்த மாதிரி போலியில் காத்திருக்கிறது ரொம்பவும் கவலையாக இருந்துச்சு உணவுகளை தயவு செய்து வீண் பண்ணாதீங்க சகோதர சகோதரிகளே பாருங்கள் இத்தனை பேர் உணவுக்காக போலீனில் நிற்கிறாங்கன்னு ஓகே இதோட முக்கியமான தகவல்களை முடித்தாச்சு எம்பசியில் பதிவு செய்கிறத பற்றி ஒரு சில தகவல்களை பார்த்துடலாம் குறிப்பாக இதில் முதலாவது இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட தகவலை சொல்லிடுறேன் இந்தியர்களுக்கு தனியாகவே ஒரு தகவல் முத்துக்குமார் சகோதரர் எனக்கு தூதரகத்தில் இருந்து ஒருத்தர் சொன்ன தகவலை வச்சு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாக்காம இல்லாதவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதை விரிவாக பார்த்துடலாம் முதல்ல இளைஞர்களை பற்றி நான் சொல்லிடுறேன் இலங்கையர்கள் உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருக்குது வேலிட்டான பாஸ்போர்ட் இல்லாத வேலிட் முடிஞ்ச பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் கையில் இருந்துச்சுன்னா நேரடியாக தஜிஜிக்கு போங்க அங்கே போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து உங்களுடைய ஃபிங்கரை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை க்ரிமினல் கேஸோ அல்லது கொலை கொள்ளை கேஸோ அல்லது உங்களுக்கு எந்த வித முக்கால ஃபார்ம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஹாஷ் மட்டும்தான் அப்படின்னா உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வாரத்துக்குரிய ஏற்பாடையும் பண்ணி தந்துருவாங்க என்று எப்படியுமே நீங்கள் போயிட்டு திரும்பி ஒரு மாதத்துலையோ அல்லது ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சால் நீங்கள் வந்துடலாம் எத்தனை நாளில் வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மூணு மாதமாகுமா ஆறு மாதமாக அப்படின்னலாம் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் இங்கேருந்து கேன்சல் அடிச்சு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டால் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி நீங்கள் முதலாவது புதிதாக பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுக்கணும் அதுக்கப்புறமா ஒருவேளை இங்கே அனுப்பினா இங்கே விசா அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா அங்கே வந்து அது மெடிக்கல் போகணும் பிசிசி இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்கள் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதுதான் தாமதமாகுமே தவிர உங்களுக்கு வாரத்துக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லை இங்கேருந்து போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் சட்ட ரீதியாக உள்ளே வரலாம் அதே போல் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க தஜிஜிக்கு போனீங்கன்னா தஜிஜில் போய் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அங்கே ஒரு சீல் ஒன்று வச்சு தருவாங்க அந்த சீலோடைய டேட் வந்து இத்தனை நாள் தான் இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சீலோடையே போய் எந்த ஒரு ஆஃபீஸில் சரி டிக்கெட் போட்டுக்கொள்ளலாம் அதுதான் இப்போதைக்கு கிடைச்ச தகவல் எந்த ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கொள்ளலாம் டிக்கெட் எங்கே வேணுன்னாலும் போட்டுக்கொள்ளலாம் டிக்கெட்டை போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே டிக்கெட்டை போட்டுட்டு நீங்கள் நாட்டுக்கு போக வேண்டியது தான் அவ்வளவுதான் ப்ராசஸ் இது வந்து பாஸ்போர்ட் வேலிட்டான பாஸ்போர்ட் அல்லது வேலிட் இல்லாத பாஸ்போர்ட் மட்டும் கையில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட்டே இல்லாதவங்க பாஸ்போர்ட் நம்பரே இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை எதுவுமே தெரியாத அக்காமாவும் இல்லை அப்படின்றவங்க நேரடியாக தூதரகத்துக்கு போங்க தூதரகத்துக்கு போகும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பாஸ்போர்ட் காப்பி ஒன்று பாஸ்போர்ட் காப்பி இல்லையா இருந்து எப்படியாவது உங்களுடைய ஐடி கார்டு காப்பியை எடுத்துருங்க நீங்கள் தான் இன்னும் உரிஜிதப்படுத்துறதுக்காக உங்களுடைய ஐடி கார்டு காப்பி ஒன்று எடுத்துருங்க எடுத்துகிட்டு டேரெக்டாக தூதரகம் போங்க இப்போதைக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லை முதல்ல பதிவு செய்யுங்க அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் எங்கே போகணும் எப்படி எல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இலங்கையர்களுக்கு எடுக்க முடியும் அது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் போய் தூதரகத்தில் பதிவு செய்யலாம் நீங்களும் அப்படித்தான் நீங்கள் எல்லாம் பதிவு செஞ்சு அதுக்கப்புறமா எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போயிட்டு நாட்டை விட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் புதிய பாஸ்போர்ட் எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் வரலாம் அதே போல் கராமா கட்டி அக்காம அடிக்கிற சீனை இப்போதைக்கு மறந்துடுங்க நிறைய கோய்த்திகள் வந்து இப்போ குழம்பு ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இப்போதைக்கு இந்த கராமா கட்டி அக்காமல் அடிக்கிறதுன்றது பாசிபிள் இல்லை பழைய கஃபீல் இல்லாத வரைக்கும் பழைய கஃபீலோட நீங்கள் போய் இல்லை பழைய கஃபீலோட சமரசமாகி அவருடைய கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவர் மூலமாக கராமா காட்டி உங்களுடைய ரிலீஸ் எடுத்து வேறு யார்கிட்டையாவது அக்காமல் அடிக்க முடியும் பழைய கஃபிகள் இல்லாமல் இப்போதைக்கு அக்கா மாடிக்க முடியாது ஆஃபீஷியலி இதுதான் இப்போ கிடச்சிருக்கிற தகவல் அதே மாதிரி இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் சிலர் அதே மாதிரி சில குவைத்திகள் வந்து அவங்க வந்து ரொம்பவும் எதிர்க்கிறாங்க எப்படி எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒரு வெளிநாட்டவருக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு அக்காம மாத்திரத்துக்கு கொடுக்கலாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இருந்து அவங்க தப்பி ஓடிருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கெல்லாம் யார் பதில் கூறுறது அப்படின்னு கொஞ்சம் அரசாங்கத்தோடு அவங்க முரண்பாடுற காரணத்தால் இதை இப்போதைக்கு நிறுத்திட்டாங்க பழைய கபில் இருந்தால் மட்டும்தான் அக்காமா மாற்றி மாற்றிக்கொள்ள முடியும் பழைய கபிலுடைய அனுமதி இல்லாமல் அக்காமா அம்மா அறநூறு தினகரமாக கட்டி வேறொரு கஃபிலுக்கு மாற்ற முடியாது அதை இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதிர்வாரும் நாட்களில் சட்டத்திட்டங்கள் மாறலாம் கோய்த்துடைய சட்டம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் எதிர்வாரும் நாட்களில் சட்டத்திட்டம் மாறினால் ஒரு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை பழைய கஃபில் இருந்தால் மட்டும்தான் பாஸ்போர்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பழைய கஃபில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கராம கட்டி அக்காம அடிக்க முடியும் பழைய கபில விருப்பம் இல்லாமல் எதுவுமே இப்போதைக்கு முடியாது தயவு செய்து இந்த கராமா கட்டுற விடயத்தை பற்றி சிந்திக்காதீங்க இப்போதைக்கு அப்படி கட்டுறதை விட நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் புதிய விசாவில் வரதே பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய மற்றைய கருத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு இலங்கையர்கள் நீங்கள் வந்து அடுத்தது முக்கியமான ஒன்று குழந்தைகள் இருந்தாலும் சரி அடுத்தது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்களும் போய் பதிவு செய்யலாம் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறமா எத்தனை நாளில் போவீங்க எத்தனை நாளில் உங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் கிடைக்கும் இது எல்லாமே தூதரகம் தான் சொல்லுவாங்க நீங்கள் இப்போதைக்கு போய் பதிவு செய்யணும் அவ்வளவுதான் குழந்தைகளோட குழந்தைகளோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாமல் இருக்கிறவங்க தாராளமாக போய் பதிவு செய்யலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சுருப்பீங்க இப்போ சாதாரணமாக ரெண்டாயிரத்து இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கொரோனா டைமில் அல்லது இப்போ ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பதிவு செஞ்சுருந்தாலும் அது நீங்கள் சிஐடியில் பாரமாகி தான் பதிவு செஞ்சுருப்பீங்க அந்த டைமில் ஃபிங்கர் வச்சுருப்பீங்க பேப்பரில் ஃபிங்கர் மாக்கை எடுத்திருப்பாங்க இது எதுவுமே இப்போதைக்கு செல்படி ஆகாது நீங்கள் மறுபடியும் போய் பதிவு செய்யுங்க இப்போ புதிதாக பொது மன்னிப்புக்கு நீங்கள் கட்டாயம் பதிவு செஞ்சு ஆகணும் தயவு செய்து போய் பதிவு செய்யுங்க புதிதாக மறுபடியும் பதிவு செய்யுங்க பழசில் பதிவு செஞ்சது ஃபிங்கர் வச்சது அது எல்லாமே செல்படி ஆகாது அடுத்தது நீங்கள் ஃபிங்கர் எம்பசியில் பேப்பரில் வச்ச ஃபிங்கர் இல்லை நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கடைசியாக வச்சு உங்களை ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தினா தான் உங்களால் வர முடியாது நீங்கள் எம்பசியில் வச்சது வெறும் ப்ரூஃபுக்காக வச்ச ஃபிங்கர் தான் அது சிஆடி பாருங்கொடுத்து அதுக்கப்புறம் நீங்களே போய் உங்கள் ஃபிங்கரை வச்சு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர் அவங்க கேன்சல் அடித்தா மட்டும்தான் உங்களால் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது மற்றும்படி இந்த எம்பசியில் வச்ச ஃபிங்கர்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சவங்க தயவு செய்து மறுபடியும் போய் பதிவு செய்யுங்க புதிதாக பொது மன்னிப்புக்கு பதிவு செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க போலீஸ்ல எப்படிப்பட்ட சரி இல்ல எம் சிஐடியில பாரமாகும் சரி போறதுக்கு தான் பதிவு செஞ்சுங்க இப்போ பொது மன்னிப்பு பதிவு செய்யுங்க இந்த முறை பதிவு செஞ்சீங்கன்னா வச்சு எம்பசியில் வச்ச ஃபிங்கரும் செலுபடி ஆகாது அதனால நீங்க தாராளமா நாட்டுக்கு போகலாம் போயிட்டு திரும்பி வரலாம் இன்னும் மேலதிக தகவல்கள் வேணும்னா நிச்சயமா நீங்க தூதரகத்தை தொடர்பு கேட்கலாம் நேரடியாக தூதரகத்துக்கு போங்க இந்த நாட்களில் தூதரகத்துல பதிவு செய்கிறாங்க இந்திய சகோதரர்கள் இப்ப முன்னாடி வரக்கூடிய ஓடியோவை கேட்டு ஃபுல்லாகவே அத மாதிரியே உங்களுடைய ப்ராசஸ் செஞ்சுக்கோங்க அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மையான தகவல் இப்ப வந்து இக்காம இல்லாதவங்க இக்காம இல்லாதவங்களுக்கான தகவல் தகவல் என்னன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு கையில் இல்லை சிவில் ஐடி கையில் இல்லை அவங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஃபைல் எம்பாசி ஃபைல் இருக்க ஏரியாவில் ஃபைல் எம்பாசி இங்கே ஃபைல் எம்பாசியில் என்ன சொல்கிறாங்கன்னா போயிட்டு டைப் பண்ணுறாங்க டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அந்த பேப்பரை கொண்டு போய் மெயின் எம்பாசி இருக்குது ஷாப்பில் இருக்கல இந்தியன் எம்பாசி மெயின் எம்பாசி இருக்குல்ல அங்கே போய் கொடுக்கணும் அதாவது எப்படின்னா காலையில் இங்கே ஃபாயில் எம்பாசியில் வந்து காலையில் எட்டு மணிக்குலாம் போய் போயிடணும் ஃபஸ்ட்டு போனோடனே அங்கே டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கனை வாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த வேலை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அதாவது மூணு மணிக்கு நான் மத்தியானம் மூணு மணிக்கு முன்னாடி போகணும் அங்கே இங்கே வந்து ஃபாயில் எம்பாசியில் வந்து ரெண்டு தினார் வேணும் ஒரு தினார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு ஒரு தினாரு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தினர் வந்து அந்த டைப்பிங் பண்ணுறதுக்கு அவங்க பேப்பரை டைப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை வச்சுட்டு இவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நேராக ஷாப் எம்பாசிக்கு போகணும் அதாவது மத்தியானம் ரெண்டு மணிக்கு முன்னாடி அங்கே போகணும் போனதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு அங்கே ஒயிட் பாஸ்போர்ட்டு செய்கிறதுக்கு அவங்க நாலு நாள் கொடுப்பாங்க நாலு நேரம் நாலுறது நேரம் அங்கே கேட்குறாங்க எக்ஸாக்டில் தெரில ஆனால் அவர் சொன்னார் நாலு தினம் தான் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் நாலு நாள் அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் சில நேரம் அங்கே லேட்டாயிருச்சுன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கே யாரும் போக வேணாம்னு சொல்லுங்கள் ஏன்னா மூணு மணிக்கு மேக்ஸிமம் கவுண்டர் வந்து ரெண்டரைக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்களா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யாரும் போக சொல்லுங்க மறுநாள் அதே மாதிரி வெள்ளேனா மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கலாம் ஏன்னா இப்போ கூட்டமாக இருக்குது இது செஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது நான் சொல்கிறது வந்து ஒன்லி பாஸ்போர்ட்டு இல்லாதவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாதமா அக்காமல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து எம்பாசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபாயில்கோ ஜகராக்கோ சிட்டியில் உள்ள இந்தியன் எம்பாசிக்கோ போகிறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸ் வேணும் பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸ் இல்லாட்டி இந்தியாவோட ஆதார் கார்டு ஆதார் கார்டு அதை இந்தியாவோட ஆதார் கார்டை ஜெராக்ஸாக கேட்குறாங்க அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும் இதை போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒய் பாஸ்போர்ட் அடித்து கொடுத்ததுக்கப்புறம் அதை போய் அதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நேராக நீங்கள் சொன்னீங்களே அந்த உங்கள் நியூஸில் போடுறீங்களா அந்த தெஜீஜில் உள்ள அந்த ஆஃபீஸில் போய் அப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்த கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக டிக்கெட்டை போட்டு போகலாம் அவங்க என்ன சொல்கிற டிக்கெட்டு எங்கேனாலும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தான் போடணும் அங்கே தான் போடணும் எந்த இதுவும் இல்லை டேரெக்டாக போடலாம் இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ குயிக்காக இருக்காங்க ஆனால் முடிஞ்ச வரையும் டைம் எடுக்கும் ஏன்னா நிறையா பேர் வராங்க ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆள் கூட இருக்காங்க அவங்களால அவ்வளோ குயிக்காக பார்க்க முடியல பண்ண முடியல அதனால் இதுதான் சகோதரா ஃபுல் தகவல் இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் இருக்காளுக்கு ஒன்றுமே தேவையில்ல பாஸ்போர்ட் கையில் இருக்குது இக்காமல் இருக்குன்னா நேராக தெஜிசுக்கு போக வேண்டியது அவங்க அதை செக் பண்ணிவிட்டு அவங்க ஃபிங்கரை வச்சு கையில் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு உனக்கு எந்த கேஸ் இருக்குது என்னன்னு சொல்லி செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகே இன்னாஸ் கேஸு வீட்டை விட்டு பாஞ்ச கேஸு அந்த மாதிரி எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னா ஓகே அவங்க கிளியர் பண்ணிவிட்டு ஓகே போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டாம்ப் அடித்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட்டை போட்டு டேரெக்டாக போகலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓப்பன் டிக்கெட் தான் போடணும் அந்த இதெல்லாம் போடணும் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம டிக்கெட்டை போட்டு டேரெக்டாக நமக்கு எப்போ விருப்பமோ அவங்க எம்ப அங்கே அங்கே தெரிஞ்சுலேயே சொல்லிடுவாங்க இந்த டேட்டுக்குள்ளே இதுக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை போட்டு போயிங்கன்னு அவங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க நம்ம சரிங்களா இதுதான் சகோதர தகவலில் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டது ஏன்னா அவர் நான் பேசினது வந்து எம்பாசியில் உள்ள வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் ஒரு நம்மளோட ஒரு பிரச்சனைன்றதுனால இந்த தகவலை நான் எடுத்தேன் தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தகவலை உடனடியாக கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அதே மாதிரி அந்த தூதரக ஊழியருக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக இந்திய தூதரகம் பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல பிரான்ச் வச்சிருக்கிறாங்க பாஸ்போர்ட்டுக்காக ஜிலிப்பில் ஹில் அதே மாதிரி ஷார்க்கில் உடனே ஒயிட் பாஸ்போர்ட் எப்படியுமே ரெடி ஆகிரும் விரைவிலேயே உங்களுடைய வேலைகள் பூர்த்தி ஆகிரும் இந்திய சகோதரர்கள் சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே பாஸ்போர்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் பாஸ்போர்ட் இல்லாதவங்க நேரடியாக பாஸ்போர்ட் ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இளைஞர்களுக்கு இதே மாதிரி தான் பாஸ்போர்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் தஜிஜியில் போய் உங்களுடைய ப்ராசஸை முடிச்சுட்டு நாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டை போட்டு போயிடலாம் அதே போல் அக்காமா இல்லாதவங்க பாஸ்போர்ட்டும் இல்லாதவங்க தூதரகத்தை நிச்சயமாக போங்க தூதரகத்தாலேயே டிக்கெட் போட்டு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் என்ன ப்ராசஸ் அப்படின்றத நிச்சயமாக தூதரகத்தில் கேளுங்கள் இன்ஷால்லா விரைவிலேயே எல்லாமே சரியாகிடும் இன்னும் மேலதிக தகவல்கள் இதில் இன்னும் இலகுவான ப்ராசஸ் இன்னும் மேலதிக தகவல்கள் ஷூனில் காதிமில் இந்த அக்காமாவை மாற்றி அடிக்கிறதுக்கு அறுநூறு தினார் கட்டி மாற்றி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் கிடைச்சாலும் அதையும் விரைவிலேயே உங்களுக்கு இன்ஷாலா நான் தெரிய தரேன் கிடைச்சிருக்கிற தகவல்கள் அடிப்படையில் கராமா கட்டி அடிக்கணும்னா நிச்சயமாக கஃபில் வேணும் பழைய கஃபிலோடைய அனுமதி கிடைக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் ஏன்னா ரொம்ப ரூடாக பிஹேவியர் பண்ணுறாங்க வெளிநாட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அப்படியோ அவங்களுக்கு கண்ணில் மிளகாத்தூளை போட்ட மாதிரி ஏறிது அதுதான் மெயினான பிரச்சனை சரி ஓகே இருந்தாலும் ஏதோ அல்லா போதுமானவன் அநீதிகள் இழைக்கப்பட்டதால் தான் தொழிலாளர்கள் வெளியே வந்தாங்க அதை இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் கொண்டு தொழிலாளர்களோட பக்கமும் உள்ள நியாயத்தை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இன்ஷால்லா எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓகே நான் நோன்பு வச்சுட்டேன் ஏன்னா நாலரை மணி ஆகிடுச்சு இந்த நியூஸ் போடும்போது வாங்க கேட்குது உடனே தண்ணியை குடிச்சிட்டு நீத்த வச்சுட்டேன் இன்ஷா அல்லா நோம்பு வாயோடு தான் இந்த நியூஸை கடைசியாக முடிக்கிறோம் இன்ஷால்லா எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய நண்பர்கள் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்